அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறியது கட்சிக்கு பின்னடைவா அப்படின்றத இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எல்லாரும் சொல்ல முடியாது. சுருக்கமா சொல்லவா, அண்ணன் சீமானை தவிர வேறு யார் ஒருவர் கட்சியை விட்டு வெளியேறினாலும் அது கட்சிக்கு பின்னடைவு எக்காலத்திலும் கிடையாது. அதனால யாரும் இதை வந்து ஒரு பேசு பொருளா எடுத்து பேச வேண்டாம். அடுத்து நமக்கு களமாடுவதற்கு தேர்தல் களம் காத்திருக்கிறது. அதுக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. அதை நோக்கி நம்ம பயணப்படணும். நான் தலைவனா நீ தலைவனா, இந்த அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல தன்னை முன்னிறுத்தாது எவன் ஒருவன் இந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்துகிறானோ அவன்தான் நாம் தமிழர் கட்சியின் தளபதியாக வருவதற்கு தகுதி பெற்றவன். அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி நாம செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு போயிட்டே இருக்கணும். நேத்து இந்த கட்சியில் சேர்ந்தவங்களும் சரி, இன்னைக்கு சேர்ந்து கொண்டிருப்பவர்களும் சரி, நாளைக்கு இந்த கட்சியில் சேர போறவர்களும் சரி, அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுக்களை காணொளி வலையொலி மூலமாகவும் இல்ல மேடை பேச்சுகளையும் பார்த்து கட்சிக்குள்ள வந்தவன் தான் ஜாஸ்தி. தனிப்பட்ட ஒரு கல்யாண சுந்தரம் என்ற ஒரு நபருக்காகவோ, தனிப்பட்ட இந்த வினோத் என்ற ஒரு நபருக்காகவோ யாரும் கட்சிக்குள்ள வரல. அது யாரா வேணா இருக்கட்டும், அண்ணன் சீமானுக்காகவும் அவருடைய பேச்சை பார்த்து அந்த பேச்சின் வாயிலாக உள்ள வந்தவர்கள் தான் அதிகம். இன்னும் சொல்ல போனா எல்லாருமே அப்படிதான். தனிப்பட்டவர்களுக்காக யாரும் உள்ளேயும் வரல, தனிப்பட்ட ஒருத்தருக்காக யாரும் வெளியவும் போறது இல்ல. மிகப்பெரிய ஆளுமைகள் தனியாக ஒரு கட்சியிலிருந்து வெளியே போனப்பவே 500 பேர் மொத்தமா போல. இன்னைக்கு வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒருத்தர் வெளியே சென்று விட்டார் அப்படின்றதுக்காக கட்சி ரெண்டா உடஞ்சிரும் மூணா உடஞ்சிரும்ன்றதெல்லாம் ஒரு அப்பட்டமான பேச்சு. இதை வந்து விட்டுட்டு நாம களமாடுறதுக்கு தேர்தல் களம் காத்திருக்கிறது. தயவு செஞ்சு நம்ம உறவுகள் தேர்தல் களத்தில் களமாடுவதற்கு தயாராக இருங்கள். அதற்கு புதிய புதிய யுக்திகளை யோசிச்சு அதை நாம செயல்படுத்தி அண்ணன் சீமானவர்களோடு சட்டசபைக்கு யார் யார் போறோம் அப்படின்றதுதான் நாம யோசிக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தடவை வெற்றி பெற்று சட்டசபைக்கு போறது 200% உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அவர்கள் கூட அண்ணன் சீமானோட சேர்ந்து யாரெல்லாம் சட்டசபைக்கு போறோம் அப்படின்றத யோசிச்சு அந்த தேர்தல் களத்தில் நம்மளுடைய வேலைகளை செய்து வெற்றி பெறுவதற்கான வேலைகளை நாம செய்யணும். தயவு செஞ்சு இதுல நாம கவனத்தை செலுத்தணுமே தவிர மற்றபடி வந்து கட்சிக்கு பின்னடைவா முன்னேற்றமா அவங்க வந்தா என்ன போனாங்களா இது வேண்டாம். இன்னொன்னு, அண்ணன் சீமான் அவர்களுக்கு துரோகம் செய்யறதுக்கு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. கட்சிக்குள்ள இருந்துகிட்டு அண்ணன் சீமானுடைய காணொலியை பகிரியில போட்ட உடனே யார் ஒருவர் வந்து அண்ணன் சீமானுடைய காணொலியை போடுறாரோ அவரை உடனே பகிரியிலேருந்து நீக்கிறாங்க, அடுத்த வினாடி நீக்கிறாங்க. அது மட்டுமல்லாது அவர் வேற எந்த பகுதியில் இருக்கிறாரோ கட்சியினுடைய பகுதிகளில் இருக்கிறாரோ எல்லா பகுதி குழுக்கள்ல இருந்தும் அவருடைய பெயரை வந்து நீக்கிறாங்க. இது வந்து திருச்சியில நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி எங்க கட்சி, நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் எங்களுடைய உறவுகள். அண்ணன் சீமான் அவர்கள் எங்க அண்ணன், திருச்சி எங்க ஊரு, வெளியூர்ல இருந்து வந்து இங்க உட்காந்துக்கிட்டு நாட்டாம பண்றது. அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமானுக்கு எதிராக அந்த பரப்புரை செய்வது, கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு ஆதரவாக பதிவு போடுவது, அண்ணனுக்கு ஆதரவாக பதிவு போட்டவங்களை நீக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. கட்சியினுடைய வெளியேற்றப்பட்டவர்களோட உறவு வச்சுக்கிறதும் அவர்களை பத்தி பேசுறதும் தேவையற்ற வேலை. அதை நிறுத்திட்டு கட்சிக்கான ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. கட்சியினுடைய அடுத்த தேர்தல் களத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத யோசிச்சு அதை செய்யுங்க. அதனால உறவுகள்கிட்ட நான் மறுபடியும் கேட்டுக்கிறது, கட்சியை விட்டு வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களை பற்றி நாம் பேச வேண்டாம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல இந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி நாம் வேலையை செய்வோம். கண்டிப்பாக நமக்கு வெற்றி உறுதி.